அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வேலிட் அப்செப்டன்ஸ். அதாவது ஒரு அப்செப்டன்ஸுக்கு என்னெல்லாம் இருந்தால் அது வேலிட் ஆகும் அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் செக்ஷன் 7 & 8 தான் இதை பற்றி விவரிக்குது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அப்செப்டன்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போது எசென்ஷியல் வேலிட் ஆஃப் அப்செப்டன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அப்செப்டன்ஸ் என்பது முழுமையானதாகவும் நிபந்தனை இல்லாமலும் இருக்க வேண்டும். ஒரு அப்செப்டன்ஸ், அதாவது ஆஃபரர் கொடுக்கிற ஒரு ஆஃபரை எந்தவித நிபந்தனையும் இன்றி அப்படியே ஆஃபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஆஃபரர்கிட்ட இருக்கிற விஷயந்தான் ஆஃபராக மாறுது. ஸோ அதில் கரெக்ஷன் பண்ணுற உரிமை இந்த அப்செப்டருக்கு கிடையாது. அந்த கான்செப்ட் தான் இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அந்த ஆஃபரில் சிறிய மாற்றங்கள் கூட அப்செப்ட் செய்பவர் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தாரானால் அது அன்குவாலிஃபைட் ஆகிவிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்டோட சாராம்சம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும், அதுதான் இங்கே சொல்லுது. அப்செப்டன்ஸ் முறையாக ஆஃபரருக்கு தன் நிலைப்பாட்டை தெரியப்படுத்த வேண்டும். ஆஃபர் எப்படி ஆஃபரிக்கு தெரியப்படுத்த வேண்டுமோ, ஒரு ஆஃபர் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு ஆஃபரிக்கு எப்படி தெரியப்படுத்த வேண்டுமோ, அவ்வாறே அப்செப்ட் செய்பவர் ஆஃபரருக்கு தெரியப்படுத்த வேண்டும் தன்னுடைய நிலைப்பா. அதாவது என்னால் இது முடியும் முடியாது, நான் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் அவருக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு அந்த ஆஃபரிக்கு, அதாவது ஆஃபரருக்கு தெரியப்படுத்தவில்லை ஆனால் இந்த கான்ட்ராக்ட் வந்து முழுமையடையாது. மஸ்ட் பி கம்யூனிகேட்டட், அதாவது ரெண்டு பேர் போத் பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் ஃபுல்ஃபில் ஆகும். அதர்வைஸ் அப்படியே நின்றுட்டு இருக்கும். ஆஃபர் மட்டும் தன்னிச்சையாக நின்றுட்டு இருக்கும். அப்செட் பண்ணால் ஒழிய, அப்செட் பண்ணால் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அப்செப்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட முறையில் தான் செய்யப்பட வேண்டும். சிம்பிள், ஒரு ஆஃபரர் எந்த முறையில் அந்த ஆஃபரை அப்செப்ட் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த முறையில் தான் அப்செப்டர் அந்த ஆஃபரை அப்செப்ட் செய்ய வேண்டும். குழம்பாதீங்க. ஒரு ஆஃபரர், அதாவது இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க, கடிதத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் யாரு, இந்த ஆஃபரர், கண்டிப்பாக அப்செப்டர் அதன் கடிதத்தின் மூலமாக மட்டும்தான் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் அவர் கடிதத்தின் வருகைக்காக மட்டுமே காத்து கொண்டிருப்பார். இதை கான்செப்ட் வேற ஒன்றும் கிடையாது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, மௌனமாக இருப்பது ஒரு நல்ல அப்செப்டன்ஸ் ஆகாது. சும்மா கம்மன் இருந்தார்னா அது ஒரு நல்ல அப்செப்டன்ஸ் ஆகாது. ஆஃபரர் கொடுத்த ஆஃபரை அப்செப்ட் செய்பவர் கண்டிப்பாக ஆஃபரரிடம் தனது விருப்பத்தை தெரியப்படுத்த வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான், கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்செப்டர் மௌனமாக இருப்பாரானால் அது அப்செப்டன்ஸ் ஆகாது. ஃபிஃப்த் ஒன், ஆஃபர் யாருக்காக செய்யப்பட்டதோ அவர் மட்டுமே அப்செப்ட் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு செய்யப்பட்ட ஆஃபர் அது அவரால் மட்டுமே அப்செப்ட் செய்யப்பட வேண்டும். வேறு எந்த நபருக்கும் இந்த கான்ட்ராக்டில் ஈடுபட முடியாது. வேறு யாராவது ஈடுபட்டால் அது வாய்டாக மாறிவிடும். ஒரு ஆஃபரர் ஆஃபர் கொடுக்குறாரு ஒருத்தர், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் அவர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாருன்னா அவரால் மட்டும்தான் அதை அப்செப்ட் பண்ணிக்க முடியும். வேறு யாரும் இந்த கான்ட்ராக்டில் ஈடுபட்டாருன்னா அந்த ஆஃபர் கொடுக்குறவர் ஒத்துக்க மாட்டார். ஸோ அதனால் இது ஃபுல்ஃபில் ஆகாது. இதுதான் இதோட கான்செப்ட். 6-1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான காலகட்டத்திற்குள் அப்செப்டன்ஸ் செய்யப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆஃபரர் வந்து கொடுக்கப்படுகின்ற ஆஃபரை அப்செப்ட் செய்பவர் ஆஃபர் கொடுத்த காலகட்டத்திற்குள் அவர் அப்செப்ட் செய்ய வேண்டும். இல்லையெனில் அந்த அப்செப்ட் வாய்டாக மாறிவிடும். அதான் அந்த டைமுக்குள்ளே பண்ணணுன்றது கான்செப்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பிற்காக கொடுக்கப்படும் ஆஃபர், ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு இப்போது கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க, இத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணி நீங்கள் மெயில்லையோ இல்லை தபால் மூலயமாகவோ அனுப்புங்கன்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தை தாண்டி நீங்கள் அமிச்சிங்கன்னா அந்த அப்செப்டன்ஸு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கான கான்செப்ட் தான் இது. வேலிட் அப்செப்டன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த 6 ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு, இன்னும் இருக்குது, நீங்கள் அதை புத்தகத்தில் படித்து தெரிஞ்சிக்கலாம். அது சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வேலிட் அப்செப்டன்ஸ் நம்ம பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்காக இதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு தேர்வு எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.